இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்று அடிலேடில் பங்களாதேஷுக்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டாஸ் வென்ற பங்களாதேஷ் பந்து வீச தீர்மானித்தது அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி நான்கு ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய பங்களாதேஷ் அணி ஏழு ஓவரில் விக்கெட் இழப்பின்றி அறுபத்தாறு ரன் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது இதனையடுத்து டக்வர்த் லூயிஸ் முறைப்படி பங்களாதேஷுக்கு பதினாறு ஓவரில் நூற்றி ஐம்பத்தோர் ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்ட பதினாறு ஓவர் முடிவில் பங்களாதேஷ் அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தை ரன் எடுத்தது இதனால் இந்தியா ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு செல்வதை உறுதி செய்துள்ளது முன்னதாக அடிலேடில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் நெதர்லாந்து அணி ஜிம்பாப்வேயை தோற்கடித்தது இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஜிம்பாப்வே அணி நூற்றி பதினேழு ரனுக்கு ஆட்டமிழந்தது நூற்றி பதினெட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெதர்லாந்து அணி பதினெட்டு ஓவரில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டமிழந்து நூற்றி இருபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது சிட்னியில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது